ஸோ ரீசெண்டாக இந்த மீட்டு மூமெண்ட் பற்றி என்னோட லேட் நைட் ஷோலையும் வந்து நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ மெயினாக நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னா, ஹவு டு டீல் வித் ஹராஸ்மெண்ட், ஹவு டு ஓவர் கம் ஹராஸ்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் நீங்கள் அப்போவே ரியாக்ட் பண்ணாமல் இப்போ ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் வந்து பேச்சுக்கள் வருது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஹராஸ்மெண்ட்டை எப்படி டீல் பண்ணணும், எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எப்படி இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து லா பிரகாரம் என்னெல்லாம் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றியும் வந்து என் ஷோவில் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சில ஆண்கள் கிட்டேருந்து மெசேஜ் வந்தது. ஸோ என்ன மெசேஜ்னா, அடே என்னங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் இவ்வளோ சட்டம்லாம் இருக்கு, இவ்வளோ லாஸ்லாம் இருக்கு, எங்களுக்கும் தான் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் அதை பத்தி யாரும் கேட்கறதே கிடையாது, நாங்களும் அப்போ யூடியூப் மொமெண்ட் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு. ஸோ இந்த டைம்ல மெயினாக நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து மென் வெர்சஸ் விமென் கிடையாது, இது ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் நடக்கிற ஒரு போராட்டம் கிடையாது. ஆண்களுக்கும் இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம், பெண்களுக்கும் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ இது மெயினாக எப்படின்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி சேர்ந்து இந்த ஹராசஸ் அகேன்ஸ்ட் நம்ம போராடணும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமே தவிர, உங்களுக்கு மட்டுமா எங்களுக்கும் தான் அப்படின்னு இந்த மாதிரி விவாதங்கள்லாம் இதெல்லாம் இப்ப தேவையில்லாத விவாதம் என்ன பொறுத்த வரைக்கும். சோ இன்னைக்கு லேட் நைட் ஷோல ஆண்கள் ஃபேஸ் பண்ணிருக்கிற ஹராஸ்மெண்ட்டை நான் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஆண்களே பாக்கலாம், எவ்வளவு பேர் வந்து தைரியமா ஓபன் அப் பண்ண ரெடியா இருக்கீங்க. ஏன்னா இது வந்து எப்போதும் பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்கள் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கும் இது மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி டு ஓபன் அப், எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, உங்க ஃபுல் டீடைல்ஸ் நீங்க கொடுக்க வேணாம் நினைச்சா கூட ஓகே, பட் நீங்க இதை பத்தி பேச ரெடியா இருந்தாலே போதும். சோ இட்ஸ் டைம் ஃபார் மென் டு ஓபன் அப் அபவுட் தேர் மீ டூ மூமெண்ட். அண்ட் மென் ஆண்களே, நான் உங்களோட மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.